தெலுங்கு திரைப்படங்களுக்கு அதிக முன்னுரிமை கொடுத்து அதிக திரையரங்குகளுக்கு தெலுங்கு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் வந்து தீர்மானம் நிறைவேற்றியது. அது தவறு. அது குறிப்பாக என் தம்பி விஜய் அவர்கள் படத்தை வந்து இப்போ வரப்போகிற அந்த வாரிசு, இதுக்கு என்ன கொடுமைன்னா அந்த தயாரிப்பாளர் தெலுங்கர், இயக்குநரும் தெலுங்கர். அந்த படத்தை வெளியிடக்கூடாதுன்னு அவரை சொல்கிறது வந்து அந்த நெருக்கடி அவசியமற்றது. ரெண்டாவது, இங்கே வந்து கேஜிஎஃப் வருது, RRR வருது, பாகுபலி வருது, எல்லா படமும் தெலுங்கு படங்கள் தான். இங்கே நாங்கள் எல்லா படத்தையும் பாகுபாடுன்றதையும் வரவேற்பு கொடுக்குறோம், பார்க்குறோம். அப்படி இப்போ கூட காந்தாரா கன்னட படம் வந்து ஓடுது, அதை நாங்கள் கொண்டாட தான் செய்கிறோம். ஆனால் அந்த மாதிரியான ஒரு முடிவு அது ரொம்ப தவறு. நான் அறிக்கை கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை திரும்ப பெறுங்க, அதை ஆலோசித்து தம்பி விஜய் அவர்கள் படத்தை வெளியிட வாய்ப்பை கொடுங்க, அது அது சரியாக வராது. அது அந்த முடிவுக்கு நாங்களும் வந்துட்டு அப்போ ரொம்ப கஷ்டமாயிடும். அது அறிக்கையாக கொடுத்துருக்கேன் நான், அது பார்ப்பேன் நல்ல முடிவு எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் பிற இனத்தின் மேல் வந்து வெறுப்பு கத்துறது வந்து கிடையாது தமிழ் தேசியம். அப்படி பார்த்தா RSS வந்து முஸ்லீம்ல ஒடுக்கிறது வந்து சரியாயிடும் அப்படின்னு திருமாவளவன் சொல்லியிருக்காரு. பிற இனத்தை யார் வெறுக்கிறது? பிற இனம் எங்களை வெறுக்குதா, நாங்கள் பிற இனத்தை வெறுக்கிறோமா? ஏங்க சொல்லு, ஏங்க இந்த நிலம் மாதிரி ஒரு ஜனநாயக நிலம் உலக எங்கேயாவது பார்த்துருக்கல? நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கல? எங்களை ஆந்திர காட்டில் சுட்டு போடும்போது எத்தனை தெலுங்கர்கள் இங்கே தாக்கப்பட்டாங்க? கர்நாடகாவிலேருந்து அடித்து விரட்டப்படும்போது எத்தனை கன்னடர்கள் தாக்கப்பட்டாங்க? கேரளாவிலேருந்து அடித்து விரட்டினாங்க முல்லை பெரியார் நதிநீர் பிரச்சனைக்கு, அணை பிரச்சனைக்கு. அப்போ எங்களுக்கு ஏதாவது நாங்கள் ஏதாவது மலையாளிகளை தாக்கி விரட்டினோமா? அதெல்லாம் சும்மா ஏதாவது பேசிட்டு இருக்குது. பிற இனத்து மேலே வெறுப்பு அப்படின்னு, எங்கள் இனத்து மேலே பற்று, அவரவர் இனத்திற்கு அவரவர் இனத்தின் மேலே பற்று, அதுதான் இங்கே இருக்குது. ஆனால் நாங்கள் ஆகப்பெரும் உயிர்மை நேயர்கள், மானுட நேயர்களே அல்ல, நாங்கள் உயிர்மை நேயர்கள். ஈ எறும்புக்கு இரையாக இருக்கணுமா? அரிசி மாவில் கோலம் போட்ட கூட்டத்தை போயிட்டு நீ பிற இனத்தை வெறுக்கிற, அந்த இனத்தை வெறுக்க, அவங்க எங்களை வெறுக்கிறாங்களா, நாங்கள் அவங்கள வெறுக்கிறோமா? அது அவசியமற்ற கேள்வி. இப்போ அதுக்கு பேச்சு